அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு கல்கி எழுதிய சிறுகதை இமயமலை எங்கள் மலை. புதுடெல்லியில் இந்திய சர்க்காரின் காரியாலயம் ஒரு பெரிய சமுத்திரம். அந்த சமுத்திரத்தில் ஒரு பெரிய திமிங்கிலம் போன்றவர் ஸ்ரீ யக்ஞசாமி ஐயர். மாத சம்பளம் அவருக்கு 2000 ரூபாய். பெரிய பங்களாவில் வசித்தார். பெரிய கார் வைத்திருந்தார். அந்த காரின் ஹாரம் போடும் பெரிய சத்தம், இதோ ராவ் பகதூர் யக்ஞசாமி வருகிறார், பராக் பராக் என்று அலறுவது போல துணிக்கும். யக்ஞசாமி ஐயரின் குமாரி ஹேமாவதி அறிவில் கலைமகளையும் திருவில் லக்ஷ்மியையும் நிகர்த்திருந்தாள். எஸ்பி சிவனுடைய கண்களுக்கு அவள் சௌந்தரிய தேவதையாக விளங்கினாள். எஸ்பி சிவன் மேற்படி இந்திய சர்க்கார் காரியாலயமாகிய சாகரத்தில் ஒரு சிறு மீனை நிகர்த்தவன், அதாவது டைப் அடிக்கும் குமாஸ்தா. சம்பளம் மாதம் ரூபாய் 80, பஞ்சப்படி ரூபாய் 16. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கை உற்சாகத்தை பார்த்தால் ஏதோ சமஸ்தானத்தின் பட்டத்துக்குரிய இளவரசன் என்று தோன்றும். சங்கீதம், நடனம், நாடகம் முதலிய கலைகளில் அவனுக்கு இருந்த ஆர்வமே அத்தகைய வாழ்க்கை உற்சாகத்தை அளித்தது. புதுடெல்லி அகில இந்திய ரேடியோவில் நடைபெறும் நாடகங்களில் அவன் அடிக்கடி ஏதாவது ஒரு பாத்திரமாக நடிப்பதுண்டு. வேறு எந்த பாத்திரமாகவும் நடிக்க முடியாவிட்டால் பல பேர் சேர்ந்து சிரித்தல், கைத்தட்டுதல் ஆகியவற்றிலாவது அவன் அவசியம் சேர்ந்து கொள்வான். யக்ஞசாமி ஐயரின் புதல்வி ஹேமாவுக்கு சங்கீதம் வரும். புதுடெல்லி ரேடியோவில் கர்நாடக சங்கீதத்தை கொலை செய்ய வேண்டிய அவசியம் நேரும் போதெல்லாம் ஹேமாவதியை அவசியம் அழைத்து விடுவார்கள். யக்ஞசாமி ஐயருக்கே தம்முடைய மோட்டார் ஹாரனின் சத்தத்துக்கு அடுத்தபடியாக ஹேமாவின் குரல்தான் அதிகம் பிடிக்கும். தன் குமாரியின் சங்கீத கலை திறமையை பற்றி அவருக்கு அசாத்திய பெருமை. எனவே ரேடியோக்காரர்கள் ஹேமாவை பாடுவதற்கோ ஏதாவது கதம்ப நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதற்கோ அழைக்கும் போதெல்லாம் யக்ஞசாமி ஐயர் தாமே பெருமித மகிழ்ச்சியுடன் ஹேமாவதியை ரேடியோ நிலையத்துக்கு கொண்டு போய் விடுவார். ரேடியோவில் ஹேமாவதிக்கு கச்சேரி என்றால் ஒரு வாரம் முன்னாளிலிருந்து வீட்டில் ஒரே ரகளையாயிருக்கும். ஹேமாவதி காலில் ஸ்லிப்பர் போடாமல் வெறுந்தரையில் நடக்கக்கூடாது. குளிர்ந்த நீர் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் தொண்டையை கணித்து விட்டால் போதும், உடனே டாக்டரை அழைத்து வர கார் பறக்கும். கழுத்தில் ஓயாமல் கம்பளி மஃப்ளரை சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். தப்பி தவறி தும்மிவிட்டால், ஐயோ குழந்தை தும்புகிறாளே, ரேடியோ கச்சேரி இருக்கிறதே என்று வீட்டில் எல்லாரும் தவித்து போவார்கள். இவ்வளவு சர்வஜாக்கிரதையாக ஹேமாவின் குரலை கவனித்து கொண்டு வந்த யக்ஞசாமி ஐயர் அவளுடைய உள்ளத்தை பற்றி கொஞ்சம் அலட்சியமாய் இருந்துவிட்டார். ரேடியோ நிலையத்தில் அடிக்கடி ஹேமாவதியும் எஸ்பி சிவனும் சந்திக்க நேரிட்டது. இந்த சந்திப்புகளின் காரணமாக ஒருவருடைய இருதயத்தில் ஒருவர் இடம் பெற்றுவிட்டார்கள். விஷயம் முற்றி வளர்ந்து ஒருவரையொருவர் கல்யாணம் செய்து கொள்வது என்று தீர்மானித்து விட்டார்கள். இந்த செய்தி புதுடெல்லியிலிருந்த தென்னிந்திய சமூகம் முழுவதற்கும் தெரிந்த பிறகு யக்ஞசாமி ஐயருக்கும் தெரிந்துவிட்டது. உடனே அவர் ரௌத்ராகாரம் அடைந்து, புதுடெல்லி ரேடியோவும் கர்நாடக சங்கீதமும் எக்கேடாவது கெட்டு போகட்டும், ஹேமாவதியை இனி அங்கு அனுப்புவதில்லை என்று முடிவு செய்துவிட்டார். ஸ்ரீ எஸ்பி சிவனுக்கு இந்த விவரம் தெரிந்தபோது அவன் வெந்நீரில் விழுந்த மீனைப் போல துடித்துடித்தான். கடைசியாக ஒருவாறு ஐயரிடம் நேரிலேயே வந்து ஹேமாவதியை தன் வாழ்க்கை துணைவியாக அருளும்படி கோரினான். யக்ஞசாமி ஐயர் அவனை பார்த்து, நீ என்ன படித்திருக்கிறாய் என்று கேட்டார். ஷேக்ஸ்பியர், மில்டன், கோல்ட்ஸ்மித், ஷெல்லி, காளிதாசன், கம்பன், தாகூர், பாரதி இவர்களுடைய கவிதைகளையெல்லாம் படித்திருக்கிறேன் என்றான் சிவன். அதை கேட்கவில்லை, எந்த பரீட்சை பாஸ் செய்திருக்கிறாய் என்று கேட்டார். எஸ்எஸ்எல்சி, இன்டர்மீடியட், பிஏயில் முதல் பார்ட், ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங் பரீட்சைகளில் பாஸ் செய்திருக்கிறேன் என்றான் சிவன். வெறும் அரட்டக்கல்லியா இருக்கிறாய், சொத்து சுதந்திரம் நிலம் புலம் ஏதாவது உண்டா என்று கேட்டார். நிலம் போலம் ஏராளமாக உண்டு. 1000 மைல் அகலம், 2000 மைல் நீளம் உள்ள இமயமலை என்னுடையதுதான் என்று ஒரே போடாய் போட்டான் சிவன். என்னப்பா உளறுகிறாய், இமயமலை உன்னுடையதா? ஆம் ஐயா, மகாகவி பாரதியார் அப்படி பாடியிருக்கிறாரே, தெரியாதா? மண்ணும் இமயமலை எங்கள் மலையே என்னும் வரகவி வாக்கு பொய்யாகுமா? ஆமா, மண்ணும் இமயமலை எங்கள் மலையே என்று பாடிய அதே பாரதியார் இன்னர் நீர் கங்கை ஆரெங்கள் ஆரே என்றும் பாடியிருக்கிறார். ஆகையால் கங்கையாற்றுக்கு நேரே போய் அதில் விழுந்துவிடு என்றார் யக்ஞசாமி ஐயர். இதையெல்லாம் கதவுக்கு பின்னாலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஹேமாவதி விம்மி விம்மி அழுதாள். அவள் தன்னுடைய மை தீட்டிய கண்களை துடைத்து 12 கைக்குட்டைகள் பாழாய்ப் போயின. ஆனாலும் என்ன பயன்,
சிவன் கங்கையில் விழுவதை அவளால் தடுக்க முடியுமா? அல்லது அப்படி விழுந்தவனை காப்பாற்றத்தான் முடியுமா? அவளுக்கு நீந்த தெரியாதே. மேலும் கங்கை நீர் மிக்க குளிர்ச்சியாக ஜில்லென்று இருக்கும் என்று அவள் கேள்விப்பட்டிருந்தாள். அப்படிப்பட்ட குளிர்ந்த நீரில் கால்பட்டால் குரல் என்னத்துக்காகும்? கர்நாடக சங்கீதம் என்ன கதியாவது? ஹேமாவதி தனக்கு கிட்டமாட்டாள் என்று நிச்சயமானதும் எஸ்பி சிவனுக்கு உண்மையிலேயே வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டுவிட்டது. யக்ஞசாமி ஐயர் சொன்னபடி செய்து விடுவது என்று அவன் தீர்மானித்தான். உத்தியோகத்தை, சம்பளம், பஞ்சப்படி உட்பட ராஜினாமா செய்துவிட்டு புறப்பட்டான். கங்கையின் உற்பத்தி ஸ்தானமாகிய கங்கோத்திரிக்கே போய் விழுந்து உயிரை விடுவதென்று யாத்திரை தொடங்கினான். கங்கோத்திரிக்கு போகும் வழியில் இமயமலை சாரலில் அவன் பிரயாணம் செய்யும்படி நேரிட்டது. வெள்ளிப்பனி மூடிய இமயமலையின் ஆயிரம் ஆயிரம் சிகரங்களை பார்க்க பார்க்க அவனுக்கு கங்கையில் விழுந்து உயிரை விடுவதில் அவ்வளவு உற்சாகம் ஏற்படவில்லை. மேலும் கங்கோத்திரியில் முழங்கால் அளவு தண்ணீர் ஓடியதாலும், அதுவும் பனிக்கட்டியைப் போல் ஜில்லென்று இருந்தபடியாலும் அங்கே கங்கையில் விழுவதற்கு அவன் இஷ்டப்படவில்லை. மண்ணும் இமயமலை எங்கள் மலையே என்று பாரதியார் நமக்கெல்லாம் பட்டயம் எழுதி வைத்திருக்கிறார். அத்தகைய அற்புத மலை பிரதேசத்தை இன்னும் கொஞ்ச நேரம் சுற்றி பார்க்க விரும்பினான். அப்படி பார்த்து கொண்டே சில காலத்துக்கெல்லாம் அழகுக்கு பெயர் போன காஷ்மீர தேசத்துக்கு போய் சேர்ந்தான். காஷ்மீரத்தை பார்த்த பிறகு உயிரை விடும் எண்ணம் அவனுடைய உள்ளத்தை விட்டு அடியோடு அகன்றது. இந்த உலகத்தில் பார்த்து அனுபவிக்க இவ்வளவு சௌந்தரியங்கள் இருக்கும்போது எதற்காக உயிரை விட வேண்டும்? ஹேமாவதியும் இந்த சௌந்தரியங்களையெல்லாம் பார்த்து அனுபவிக்க தன்னுடன் இருந்தால் நன்றாய்த்தான் இருக்கும். அவளுக்கு கொடுத்து வைக்கவில்லை, அவ்வளவுதான். போயும் போயும் யக்ஞசாமி ஐயரின் பெண்ணாக போய் பிறந்தாளே, என்ன துரதிர்ஷ்டசாலி! ஆனால் அங்கே புதுடெல்லியில் ஸ்ரீ யக்ஞசாமி ஐயருக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டமாக அடித்துக் கொண்டிருந்தது. எல்லைப்புற மாகாணத்தின் வரவு செலவு கணக்கு மிக்க மோசமாயிருந்தபடியால் அதை பரிசீலனை செய்து ஒழுங்குபடுத்துவதற்காக ஸ்ரீ யக்ஞசாமி ஐயரை மாதம் 4000 ரூபாய் சம்பளத்தில் விசேஷ உத்தியோகஸ்தராக இந்திய சர்க்கார் நியமித்தார்கள். ஸ்ரீ யக்ஞசாமி ஐயர் குடும்பத்துடன் ராவல்பிண்டிக்கு போய் சேர்ந்தார். மாதம் 4000 ரூபாய் சம்பளம் 5 மாதம் வாங்கிய பிறகு எல்லைப்புறமெங்கும் கலகம் உண்டது. இந்துக்களை பூண்டோடு ஒழிக்க கங்கணம் கட்டிக்கொண்டு மலைச்சாதியார் துராகிரக போர் துவங்கினார்கள். உயிர் போனாலும் பாதகமில்லை, சம்பள பென்ஷன் எல்லாம் போய்விடுமே என்று யக்ஞசாமி ஐயர் கவலையடைந்தார். அதிக நாள் கவலைப்படுவதற்குள்ளே ராவல்பிண்டியை நோக்கி காட்டுமிராண்டிகள் படையெடுத்து வருவதாக தெரிந்தது. தன் மனைவி மக்களை அழைத்து கொண்டு ஸ்ரீ யக்ஞசாமி ஐயர் தம்முடைய சொந்த காரில் அவசரமாக புறப்பட்டார். வழி தெரியாமல் தட்டு தடுமாறி பல அபாயங்களுக்கு தப்பித்து கடைசியில் பெட்ரோலின்றி வண்டியை ஓரிடத்தில் நிறுத்த வேண்டியதாயிற்று. நல்ல வேளையாக வண்டி நின்ற இடத்துக்கு பக்கத்தில் காஷ்மீரத்தின் எல்லை இருந்தது. எவ்வளவோ கஷ்டங்களுக்கு உள்ளாகி பல மலைத்தொடர்கள் கால்நடையாக ஏறி கடந்து காஷ்மீர் நாட்டில் புகுந்தார். இதற்குள் கையில் கொண்டு வந்திருந்த பணம், குடும்பத்தார் அணிந்திருந்த நகைகள் எல்லாம் தீர்ந்துவிட்டன. கடைசியாக இவர்களைப் போல் ஆயிரக்கணக்கில் காஷ்மீரத்துக்குள் புகுந்த அகதிகளின் கோஷ்டிகளில் சேர்ந்து ஸ்ரீநகரை நோக்கி பிரயாணமானார்கள். ஸ்ரீநகருக்கு சமீபமாக இந்த கூட்டம் வந்து சேர்ந்தபோது அகதிகளுக்கு தொண்டு செய்யும் படையில் சேர்ந்திருந்த எஸ்பி சிவன் ஸ்ரீ யக்ஞசாமி ஐயரையும் அவர் குடும்பத்தாரையும் சந்தித்தான். முதலில் அவர்களை அவன் இனம் கண்டுகொள்ளவில்லை. அவ்வளவாக அவர்கள் இழைத்து மெலிந்து அழுக்களைந்த கந்தல் துணிகளை அணிந்து காட்சியளித்தார்கள். மிஸ்டர் சிவன், எங்களை தெரியவில்லையா என்று ஸ்ரீ யக்ஞசாமி ஐயர் ஈனஸ்வரத்தில் கேட்ட பிறகுதான் அவனுக்கு அவர்களை அடையாளம் தெரிந்தது. அப்பனே, நாங்கள் எல்லாரும் உயிரோடு திரும்பி ஊருக்கு போகப் போவதில்லை. ஹேமாவதி ஒருத்தியையாவது நீ காப்பாற்றி அழைத்து கொண்டு போ என்றார் யக்ஞசாமி ஐயர். மேலும் அவர், புதுடெல்லி போனதும் ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணம் செய்து கொள்ளுங்கள், தீர்காயுளுடன் சௌக்கியமா இருங்கள் என்று சொன்னார். எலும்பும் தோலுமாயிருந்த உடம்பை கந்தல் துணியினால் மறைக்க பிரயத்னம் செய்து கொண்டு பல நாள் எண்ணெய் காணாத கூந்தலுடன் தலைகுனிந்து நின்ற ஹேமாவதியை பார்த்து சிவன் திடுக்கிட்டான். அவனுடைய உள்ளம் 1000 சுக்கலாக உடைந்தது. உடைந்த சுக்கல்களை ஒன்று சேர்த்து சரிப்படுத்தி கொண்டு நிலைமை எப்படி தலைகீழாக மாறிவிட்டது என்பதை பற்றி ஒரு கணம் சிந்தித்து பார்த்தான். முன்னொரு காலத்தில் தக்ஷன் பரமசிவனுக்கு பார்வதியை கல்யாணம் செய்து கொடுக்க மறுத்ததற்காக தவம் செய்ததும் அப்போது எஸ் பரமசிவனுக்கு நினைவு வந்தது. அதே சமயத்தில் காலதேச வர்த்தமானங்களை தெரிந்து கொண்டு உருவிலியான மன்மதனும் சிவபுஷ்ப பானங்களை போட்டு வைத்தான். ஆனால் எஸ் பரமசிவன் நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரிக்கவில்லை. ஒரு தடவை எரிந்து போன மன்மதனை மறுபடியும் எரிக்க முடியாதல்லவா? யக்ஞசாமி ஐயரை பார்த்து, ஐயர்வாள், புதுடெல்லி போகும் வரையில் காத்திருப்பானேன். எங்களுக்கு சொந்தமான இமயமலை பிரதேசத்திலேயே கல்யாணத்தை நடத்திவிடுவோமே. சாக்ஷாத் பரமசிவனுக்கும்
இமவானுடைய குமாரிக்கும் அந்த காலத்தில் இமயமலைச்சாரலிலேதான திருமணம் நடந்தது என்றான் சிவன். அவன் விருப்பப்படியே சௌந்தர்யலக்ஷ்மி கூடிக்கொண்ட ஸ்ரீநகரில் அவர்களுடைய திருமணம் 100 ரூபாய் செலவில் நடந்தேறியது. எத்தனையோ பொருள் நஷ்டம் தமக்கு நேர்ந்திருந்த போதிலும் ஹேமாவதியின் கல்யாணத்துக்காக தாம் செலவழிக்க எண்ணியிருந்த ரூபாய் 45,000 மிச்சம்தானே என்று எண்ணி யக்ஞசாமி ஐயரும் சந்தோஷப்பட்டார். மேற்படி சம்பவங்களெல்லாம் 6 மாதத்துக்கு முந்தி நடந்தவை. எனவே சென்ற வாரத்து தினப்பத்திரிகைகளில் வெளியான பின்வரும் செய்தி எனக்கு வியப்பை அளிக்கவில்லை. காஷ்மீர் மீது படையெடுத்து வந்த எதிரிகளோடு போராடுவதற்காக முதலில் சென்ற படையின் தலைவர் கமாண்டர் SP சிவன் தீரச் செயல்கள் பல புரிந்து பிறகு காயமடைந்து விழுந்தார். இப்போது ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறார். தன்னுடைய குலதனமான இமயமலையை எதிரிகள் வந்தமையால் பாதுகாப்பதற்கு ஸ்ரீ SP சிவன் தீவிரமாக போராடியதில் வியப்பில்லைதானே? ஆண்டவன் அருளினாலும் ஹேமாவதியின் மாங்கல்ய பலத்தினாலும் கமாண்டர் பரமசிவன் சீக்கிரம் குணமடைந்து ஹேமாவதியுடன் நெடுங்காலம் வாழ்வாராக. அடுத்த கதையோடு சந்திப்போம். நன்றி.